எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிவி கே இல்லம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வில்லேஜ் விலாக் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் பார்க்காதவங்க ஸோ வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம், அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசு அப்படின்னா வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். மாமா வந்து எங்களுக்கு இளநீர் வெட்டி கொடுத்தாங்க. ஸோ அந்த டயர்டெல்லாம் போய் அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சமைக்கிற வேலை. ஸோ திருவிழானா அன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே சிக்கனும் மட்டனு தாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா வந்து நான்வெஜ்ஜில் சமைக்கிறதுல வந்து எக்ஸ்பர்ட். எங்கே போனாலும் அம்மாவை சமைக்க சொல்லிடுவாங்க. நாங்களும் அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் சமைக்கல, அம்மாவுக்கு ஹெல்ப்பை தான் பண்ணி கொடுத்தோம். நான், தம்பி, ஒய்ஃபு, மாமாவோட மருமக எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இன்னொரு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோம். இது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு வேப்ப மர தடியிலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மரத்து அடியிலையும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோயில் மாதிரி அங்கே பண்ணிவிட்டு. ஸோ ஏன்னா எல்லாருமே அங்கே போக முடியாது, அதாவது திருவிழாக்கு அந்த ஏழு கிராமமும் அங்கே போக முடியாதுன்றதுனால ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் செட் பண்ணியிருப்பாங்க கோயில் மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி மாவிளக்கு ரெடி பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி பூ வெத்தலை இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அங்கே போய் ஆர்த்தி எடுத்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஸோ நாங்கள் எல்லாமே பெரியவங்கெல்லாம் அங்கே சமைச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாமே சேர்ந்து அங்கே போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே சுற்றி பார்க்கலாம். இது வந்து மாமா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாடு. எங்கள் மாடு கிடையாது, எதிர் வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களோடது. ஸோ நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போதே என்னோடய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய விஷயம் நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா பையன், பொண்ணு, தம்பியோட பொண்ணு. ஸோ குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் பார்த்தாங்கன்னா அது ஆச்சரியம் தான். நம்மளுக்கு அது நார்மல் தான், மாடு பார்த்துருப்போம், ஆடு பார்த்துருப்போம், எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் ஒரு பேரண்ட்ஸ் ஆகும்போது ஒவ்வொரு விஷயமும் நம்ம பசங்களோட நம்ம சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு பிரம்மாண்டம் தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஊருக்கு போனவுடனே மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோடய பையன், ஸோ மேஷத்தை அவனுக்கு காட்டினா அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான், சந்தோஷமாயிடுவான்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஃபோனை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். ஆட்டுப்பட்டி, ஆட்டுக்கொட்டாய், எது வேணும்னா சொல்லலாம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். இப்போ நான் நடுவில் பேசலை, நீங்கள் வீடியோ அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். செல்லப்புட்டு, செல்லக்குட்டு, இதுதான் ஆட்டுக்கொட்டாய். சின்ன குட்டி செல்ல முனி வாணி மீ அழகு தங்கம், அழகு தங்கம், அழகு புஜ்ஜி, அழகு புஜ்ஜி, அழகு புஜ்ஜி, நீ வா நீ வா நீ வா, தெல்லு புஜ்ஜி, தெல்லு புஜ்ஜி, தெல்லு புஜ்ஜி, குட்டு புஜ்ஜி, குட்டு புஜ்ஜி, குட்டு புஜ்ஜி. நிக்கிதா செல்ல புட்டு, செல்ல புட்டு,
நினைக்கிறேன். சோ அழகா இருந்துச்சுங்க குட்டி ஆடுங்கலாம். சோ எனக்கு ஒவ்வொரு குட்டியும் பார்க்கும் போது என்னோட பையன் தான் ஞாபகம் வந்துச்சு. அஸ் அ மதரா அம்மாவா பெரிய ஆட்டுக்குட்டியோட சின்ன ஆட்டுக்குட்டியை கூட தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மனசே இல்லை எங்களுக்கு. மாமா சொன்னார் வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட டைமும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ கிராமத்தோட செலிப்ரிட்டி இவங்க தான். ஸோ அவங்களோட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ செல்ஃபி எல்லாம் எடுக்கும்போது படாத பாடுபட்டுட்டோம். என்னோட தம்பி ஒய்ஃபு எங்கள் நிக்கீமா இவ்வளோ அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணால் ஆனால் குழந்த அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம். நல்ல